உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். சூர்யா, மாரிக்கு ஃபோன் பண்ணி பாருப்பா, ரொம்ப நேரம் ஆச்சு. சரியா, என்ன கேமா? விளையாடிட்டே இருங்க. மெதுவா வா ஸ்ரீஜா. பச்சை வந்து அரைவிடு, சீக்கிரமே வந்துட்டோம்ல. மாமா மாறி வந்தாச்சு, மெதுவா வா. என்னாச்சு மாறி, டாக்டர் என்ன சொன்னாங்க? மாறி, குழந்தை எப்படி இருக்கு? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல, குழந்தை நல்லபடியா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு கஷ்டமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஹாசினி அக்கா, கொஞ்ச நாளைக்கு ஸ்ரீஜாவ கிச்சன் பக்கம் விடாதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்க வைங்க. ஸ்ரீஜாவ நல்லபடியா கவனிச்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீ ஒண்ணு கவலைப்படாத மாதிரி, ஸ்ரீஜாவ நல்லபடியா கவனிச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. பாத்தீங்களா சிஸ்டர், என்னமோ கூட பிறந்த தங்கச்சி மாதிரி அந்த பச்சோந்தி மேல இவ்வளவு பாசத்தை கொட்டா. சிஸ்டர், இவளும் ஃப்ராடு அவளும் ஃப்ராடு, எப்படி ரெண்டு பேரும் அலையன்ஸ் போட்டிருக்காளுவோ பாத்தீங்களா சிஸ்டர். இந்த மாதிரி ஸ்ரீஜாவ எனக்கு எதிரா திருப்பறதுக்கு சென்டிமெண்ட் ஆயுதத்தை கையில எடுத்திருக்காங்க. ஆமா சிஸ்டர், கரெக்ட். அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர விடவே கூடாது சிஸ்டர். சேர்ந்துட்டாளுவா, நம்ம ரெண்டு பேரையும் தெருவுல கொண்டு போய் விட்டுருவாளுவோ சிஸ்டர். ஹஸ்பண்ட் சார், நாளை மறுநாள் நம்ம வீட்டுல நவராத்திரி கொழுவ சிறப்பா கொண்டாடிடணும். அதுக்கு என்ன மாதிரி, சந்தோஷமா கொண்டாடிடலாம். இதுல என்ன இருக்கு? கொழுவுக்கு தாத்தாவை வர சொல்லணும். எனக்கும் கூட தாத்தாவை பாக்கணும் போல இருக்கு மாறி. அவ தாத்தனையும் உள்ள கொண்டார பாக்குறா. போன் பண்ணி வர சொல்லு மாறி, அவரை நானும் பாக்கணும். மாறி, தாத்தாக்கு போன் பண்ணி பேசு. சரி. ஹலோ தாத்தா, நான் மாறி பேசுறேன். யாரே? நான் மாறி பேசுறேன் தாத்தா. அம்மா மாறி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் தாத்தா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னமா, நான் நல்லா இருக்கேன். அப்புறம் ஸ்ரீஜா நல்லா இருக்காளா? ஸ்ரீஜா நல்லா இருக்கா, இப்பதான் செக்அப் போயிட்டு வீட்டுக்கு வந்தோம். நல்லது. அப்புறம் நவராத்திரி கொலுவுக்கு நீங்க இங்க வாங்க தாத்தா, ஸ்ரீஜாவுக்கும் உங்களை பாக்கணும் போல இருக்கான். நீங்க அம்மா அங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீ தவறாம செக்அப் போறியாமா? டாக்டர் சொன்னபடி கேட்டு நடந்துக்க. சரி தாத்தா, நீங்க இங்க ஊருக்கு வாங்க, உங்களை பாக்கணும் போல இருக்கு. நீ என்ன சம்பந்தம் இல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்க. நீ என்ன, இங்க இருக்கிற எல்லாரையுமே ஏமாத்தினது உண்மை தானே? நீ ஒரு ஏமாத்துக்காரி தானே? என்ன அடிக்கிற மாதிரி? ஆமா, நான் ஏமாத்துக்காரி தான். அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ங்கறீங்க? அடிப்பாவி. ஸ்ரீஜா கொஞ்சம் பொறுமையா இரு. நீ சும்மா இரு மாதிரி, நானும் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கிறது? அமைதியா இருக்க இருக்க அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்காங்க. இவளாவது முறைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு கௌரவமா இந்த வீட்டுக்குள்ள வந்தா. ஆனா நீ முறை தவறி என் பையனை ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்தவன். என்னமோ பெருசா பேசிட்டு இருக்க.
நீ எந்த தைரியத்துல அப்படி ஏமாத்தினு எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு தாலி கட்டினவர்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். நான் அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன். அவரும் என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. அது எங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்க விஷயம். அதுல நீங்க மூக்கம் நுழைக்காதீங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை சொல்லிட்டேன். ஏய், என்னடி வார்த்தை ரொம்ப நீளுது. அப்புறம் உனக்கு நல்லது இல்ல சொல்லிட்டேன். நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பீங்க. அதை கேட்டுட்டு நான் பேசாம இருக்கணுமா? அதுக்கு நான் ஒண்ணும் மாறி இல்ல. ஸ்ரீஜா, எதுக்காக இப்படி கோவப்படுற? கொஞ்சம் அமைதியா இரு. நீ இப்படி கோவப்பட்டா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நல்லது இல்ல. எனக்கு குழந்தை இல்லாதத காரணம் காட்டி என்னை என் புருஷன் கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தாங்க. அது நடக்காம போச்சு. இப்போ என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதே காரணம் காட்டி என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க மகனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண திட்டம் போட்டுதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுல்ல? என் வயித்துல வளர்ற குழந்தை இவங்க பையனோட வாரிசுனு கொஞ்சமாவது அக்கறை இருந்தா இவங்க இப்படி எல்லாம் நடந்துக்குவாங்களா? போது, நிறுத்து. சும்மா என்ன பேச வைக்காத. என் புள்ள என்னடா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான். எப்பவோ ஒரு தடவைதான் வரான். உன் வயித்துல வளர்ற குழந்தை என் புள்ளையோட குழந்தைதானு நான் எப்படி நம்புறது? என்ன ஜென்மம் நீங்க? இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி எல்லாம் உங்களால பேச முடியுது? இதுக்கு மேல என் ஒழுக்கத்தை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுன அதுக்கப்புறம் மரியாதை கெட்டுடும். ஏய் ஸ்ரீஜா, ஏய், என்னடி அவ்வளவு திமிர உனக்கு? என்னையே கை நீட்டி பேசுற? நான் கேட்டதுல என்னடி தப்பு இருக்கு? தினேஷ் எப்போ ஒரு தடவைதான் வீட்டுக்கே வரான். உன் வயித்துல வளர்ற குழந்தை அவனோட குழந்தை தானே, நான் எப்படி நம்புறது? ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.